ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மெட்ராஸ் கலர்ஸ் நான் உங்கள் சரண்யார் ராகவ் இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப முருகனுக்கு ரொம்ப உகந்தலான இன்றைக்கி வைகாசி விசாகம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வைகாசி விசாகம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப முருகருடைய ரொம்ப ஸ்பெஷலான நாள் இன்றைக்கி நம்ம சாமி எந்தளவுக்கு நம்ம உருகி முருகரை கும்பிடுறோமோ அந்தந்த என்ன வேண்டி நம்ம சாமி கும்பிட்றோமோ அது கண்டிப்பாக இன்றைக்கி பலன் தரக்கூடிய நாள் இன்னைக்கு முரு என்னென்னா செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இன்னைக்கு வந்து வழிபாடு செய்தால் கண்டிப்பாக செவ்வாய் தோஷம் நீங்கும் குழந்தை இல்லாதவர்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க பிஸ்னஸில் சிலருக்கெல்லாம் ரொம்ப சோர்வாயிட்டிருக்கும் ரொம்ப பிஸ்னஸ் நம்பர்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னு வருத்தப்படுறவங்க எல்லாருமே இன்னைக்கு நம்ம முருகர் வழிபாடு வ வைகாசி விசாகமான இன்று முருகரை வழிபட்டால் அனைத்தும் நமக்கு நல்லதாகவே நடக்கும் கண்டிப்பாக இன்னைக்கு எப்படி வழிபடலாம் அப்படின்னு பார்க்குறச்ச இன்றைக்கி வந்து பால் பழம் மட்டும் நம்ம இன்னைக்கு விரதம் இருந்து எடுத்து இந்த மாதிரி சாப்பிட்டு நம்ம சாமியை வழிபட்டால் முருகரை வழிபட்டால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அந்த ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் இன்றைக்கி வைகாசி விசகம் முருகரை எப்படி வழிபட்டிருக்கேன் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க எங்கள் பூஜை நான் எப்படி சாமி இன்னைக்கு முருகரை வழிபட்டிருக்கேன் அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க என்ன பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா முருகரை நான் இங்கே வச்சுருக்கேன் ஸோ முருகரை வந்து இங்கே வச்சு அவருக்கு வந்து வேல் தென் சேவல் கொடி இது ரெண்டுமே நான் வச்சுருக்கேன் ஸோ முருகர் அந்தேன் ஒரு தட்டில் பார்த்திங்கன்னா மா இலையில் நான் ஓம் ஷரவண பவா அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நம்ம மாயலை எடுத்து ஒரு திருநூறு சின்ன கிணத்துல திருநூறு எடுத்து நீங்கள் ஒரு யூஸ் பண்ணாத பட்ஸை வச்சு நீங்கள் இந்த மாதிரி திருநூரில் நீங்கள் எழுதுனீங்கன்னா அந்த எழுத்து ரொம்ப விசபிளாக இருக்கும் பாருங்க ஸோ நம்ம என்ன கோரிக்கையோ நம்ம கண்டிப்பாக இன்னைக்கு இந்த மாதிரி வச்சு எழுதலாம் எனக்கு வீடு வேணும் நான் வீடு சீக்கிரம் வாங்கணும் அப்படின்றதுக்காக நான் வீடுன்னு எழுதியிருக்கேன் நீங்கள் திருமணம் இல்லை குழந்தை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறத நீங்கள் இங்கே இந்த மாயலையில் எழுதி இங்கே சாமி முன்னாடி வச்சு இன்னைக்கு ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லி நீங்கள் சாமியை வழிபடலாம் நான் அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் வச்சு வழிபட்டிருக்கேன் முருகரை இன்றைக்கி இந்த மாதிரி வைகாசி விசாகமான இன்று முருகனை வழிபட்டால் அனைத்து நன்மைகளும் கிட்டும் கண்டிப்பாக நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் ஸோ இந்த மாயலையை நம்ம பூஜை இறையில் வச்சு வழிபடலாம் ஸோ அதே நேரத்தில் காய்ந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து இதை வந்து கால் படாத இடமான ஒரு இடத்துல வந்து இந்த மாயலையை சுக்கி போட்டுடலாம் நீங்கள் இல்லை இப்போ பூஜாரையிலே வச்சுக்கலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் கைப்படாமல் சுத்தமாக நீங்கள் பூஜா அறையிலேயே நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் முருகரை வழிபட்டால் முருகருடைய அருள் கண்டிப்பாக இன்று கிட்டும் ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லதே நடக்கும் முருகன் துணை ஓம் பவா நன்றி